வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, நல்ல வளரும் இளம் பருவம் குழந்தைங்களுக்கு தேவையானது. பெண்களுக்கு, வளர்கிற இளம் பெண்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபைபர் சத்து, இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், முத்தி வலி இந்த மாதிரி எல்லாமே சரியாகிற மாதிரி இது உருண்டை ஒரு டெய்லி செய்து வச்சுக்கிட்டோன்னா டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்லாம். கருப்பு உளுந்து உருண்டை தான் செய்ய போகிறோம், கருப்பு உளுந்து லட்டு. இப்போ இதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருளை பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கப்பில் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு அரை கப்பு வெள்ளை உளுந்து, அதில் ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து எடுத்து வறுத்துக்கலாம் வாணலில் போட்டு. ஏன் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்குறேன்னா, கருப்பு உளுந்து வந்து வறுபட்டுருச்சான்னு தெரியாது, அதனால் இப்போ இந்த வெள்ளை உளுந்து கலர் மாறும்போது நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்குறேன். ரொம்ப தெரியறவங்க வந்து ஃபுல்லாக 1.5 கப்பும் நீங்கள் வந்து கருப்பு உளுந்தே கூட எடுத்துக்கலாம். நல்லா உளுந்து வறுபடலைன்னா பச்சை வாசனை அடிக்கும், அதனால் கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் நான் கலந்து எடுத்துருக்கேன். இதிலே ஒரு 3 ஏலக்காயையும் போட்டாச்சு. இதை நம்ம நல்லா சிம்மில் வச்சு கருகாமல் மிதமான சூட்டில் வச்சு வறுத்து செய்யும்போது தான் நம்மளுக்கு அந்த உருண்டை வந்து ரொம்ப நாள் நம்ம எடுத்து வச்சு டெய்லி ஒரு உருண்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ரிச் கால்சியம், ப்ரோட்டீன், ஃபைபர் சத்து, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இந்த கருப்பு உளுந்தில், நான் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இப்போ இந்த உளுந்து வந்து தோலோடு நமக்கு சேர்த்து உள்ளுக்கு போகும்போது நிறைய சத்துக்கள் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். பிகினர்ஸ் கூட செய்திடலாம். செய்து வச்சுக்கிட்டால் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் காலையில் தினமும் ஒரு உருண்டை சாப்பிடும்போது நல்லா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ போயிட்டு வெள்ளை உளுந்துலாம் கலர் மாறி இருக்கு. இப்படி நம்ம கையால் தொட்டோம்னா தொட முடியாத அளவுக்கு சூடு இருக்கும், அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதே சிம்மிலே வச்சு வறுத்துக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்ச மாரி கலர் வந்துடும், உள்ளே பசுறு வாசனை அடிக்கும்னு சொல்லுவாங்க உளுந்து. பாருங்கள், வெள்ளை உளுந்து நல்லா கலர் மாறி இருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு பொட்டுக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். பொருளெல்லாம் தனித்தனியாக காமிச்சா கொஞ்சம் டைம் நிறைய லென்த் ஆகுது. வீடியோ லென்த்தாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்தை கருதி நான் நேரடியாகவே பொருள் அப்படியே போட்டுடுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூட்டிலே இந்த பொட்டுக்கடலையும் சூடாயிடும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற விடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஈரமே படக்கூடாது, நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சிட்டேன். இப்போது இதில் நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், ரெண்டில் எது வேணாலும் கருப்பட்டி அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதால் 2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெள்ளமாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இது மாதிரி எதுவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு எந்த கப்பில் உளுந்து எடுத்தனோ அதே கப்பில் 2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை சேர்த்து நான் மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டேன். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் மிக்சியிலேருந்து கொட்டிட்டேன், நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஏலக்காய் வாசனையோடு நல்லா உளுந்து வாசனையோடு ஜம்முன்னு இருக்குது. இப்போது இதில் நம்ம 1 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நல்லெண்ணெய் பற்றியும் சொல்ல வேணாம், எள்ளு கூட நீங்கள் இதில் பொட்டுக்கடலைக்கு பதில் எள்ளு கூட சேர்க்கலாம். இப்போ நீங்கள் எண்ணெய் போட்ட பிறகு நல்லா கைகளால் பிசைஞ்சி இந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் ஒரு கால் கப் அளவு நெய் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் லைட்டாக தாளிக்கிறக்கல உருக்குறேன். இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போது இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா நெய் ஊற்றியும் பிடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து நெய் கால் கப்பு நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், இது விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் ஏலக்காய் போட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும், நல்லா செவரட்டும். செவந்தோடனே இதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா நெய் காஞ்ச உடனே முந்திரி எல்லாம் செவந்துருச்சு. நம்மளுக்கு இந்த முந்திரி செவந்தோடனே இதை எடுத்து நம்ம இந்த மாவில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதை பொடியாக கட் பண்ணிக்கணும் போடலாம். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ சூடோடு கிளற முடியாது, அதனால் ஒரு கரண்டியாக மரக்கரண்டியோ ஏதாவது வச்சு நல்லா கிளறி விட்டுட்டா நம்ம உருண்டைகள் தயாராகிடும். நெய் போட்ட பிறகு சர்க்கரை ஏலக்காயெல்லாம் நாட்டு சர்க்கரைலாம் போட்டதுக்கப்புறம் இலகும் இது கொஞ்சம் ஆறினவுடனே நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நல்லா நெய் வந்து எல்லா இடமும் பழகிற மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு நெய் சூடு ஆறின பிறகு நம்ம கை வச்சு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ லேசாக ஆறி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கட்டி முட்டி இல்லாத நெய் எல்லா இடமும் பரவுற மாதிரி பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சமாக நெய் தெளித்து நம்ம வந்து உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அவசியம் கொடுக்கணும். இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம் எல்லாம் இருக்கிறவங்க டெய்லி ஒரு உருண்டை இதில் சாப்பிட்டுன்னு வரும்போது ரிச்சு கால்சியம், ரிச்சு ப்ரோட்டீன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வீட்டிலே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம், யாருக்கும் நம்ம ரிலேஷனுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கர்ப்பிணிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சிக்கலாம். இன்னும் ஒரு உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா உள்ளே வச்சு, உள்ளங்கையில் வச்சு நீங்கள் உருட்டி உருட்டி பிடிச்சிங்கன்னா நல்லா இந்த இடத்தால் இந்த பாருங்கள் இந்த இடத்த வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை வந்து நல்லா அழுத்தமாக இருக்கும், உடையாமல் இருக்கும். நல்லா நீங்கள் புட்டு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதையும் எடுத்துக்கிட்டு எல்லாமே இதே மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், எல்லா உருண்டைகளும் நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். கொஞ்சமாக போட்டு டெய்லி செய்துக்கலாம், கொஞ்சம் தேவைப்படும் போது செஞ்சுக்கலாம். நீங்கள் பல்காக கூட செஞ்சு மிஷினில் அரைச்சி இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். வெறும் கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு மாறும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை உளுந்தும் பொட்டுக்கடலையும் கலந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு நல்லா டேஸ்ட்டு சாப்பிட பழகிட்ட பிறகு ஃபுல்லாக கருப்பு உளுந்தில் செய்யலாம். வெறும் கருப்பு உளுந்துலேயும் நான் ரெசிபி போடுறேன். இங்கே கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.